வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நேற்றுக்கு கதை கேளு கதை கேளுன்னு ஒரு ஜோதிட கதை, அதை வீடியோவாக போட்டிருந்தோம். அதில் வந்து இன்னும் டீப்பாக கூட போகலாம், ஆனால் அந்த கதை கேட்ட அந்த ஃபீல் போயிடும். அதனால் அந்த கதையை அதோட விட்டுருவோம். இப்போ இன்னொரு கதை, ஒரு ஜாதகர் ஒரு ஜோசியர்கிட்ட வரார். வரும்போது அந்த ஜாதகத்தை திறந்து பார்க்குறார் ஜோசியர். பார்த்ததுமே, சரி நீங்கள் வந்து நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு அந்த ஜாதகத்தை கையில் கொடுத்துறார். வந்தவர் பாவம் கிளம்பி போயிடுறார். போயிட்டு மறுநாள் காலையில் இதே ஜோசியரை தேடி வர்றார். ஜோசியர் வந்து அப்படியே ஷாக்காகிடுறாரு. வந்தவன், என்ன சாமி நேத்திக்கு வந்தேன் இல்லையா, என்னை பார்த்து ஏன் இப்படி ஷாக் ஆகுறீங்கன்னு கேட்டால், அதுக்கு அந்த ஜோசியர் வந்து, தம்பி நீங்கள் நேத்திக்கு இங்கிருந்து போன பிறகு என்னெல்லாம் நடந்தது ஒரு சின்ன மேட்டரை கூட விடாமல் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அவரும் சொல்லிக்கிட்டே வர்றார். சொல்லும்போது, இது மாதிரி போகிறப்ப ரொம்ப இருட்டாயிருச்சு காட்டு வழி, அதனால் வந்து ஒரு மரத்து மேலே உக்காந்துட்டுருந்தேன். ராத்திரியில் எங்கே தூங்கிட போகிறோமோன்னு அந்த மரத்தில் இருந்த இலைங்களை கிள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன், இதான் சாமி நடந்தது அப்படின்னு சொல்கிறான். ஜோசியர் வந்து, சரி எந்த மரம் எங்கே படுத்திருந்த காட்டு வா அப்படின்னு கிளம்புறாரு. ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது அது வந்து வில்வ மரமாக, அந்த வில்வ மரத்து கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது. என்னடா மேட்டர்னா, அந்த ஜாதகருக்கு வந்து அன்னைக்கே ஆயுசு முடிஞ்சு போச்சான். அதை வந்து அவர் ஓவர் கம் பண்ணணும்னா ஒரு சிவன் கோயிலை வந்து புனருத்தாரணம் பண்ணி, அது என்ன சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி ஓப்பன் பண்ணணும், ரீஇன்னோவேஷனாக அது பண்ணணுமா. அதுக்கு பதிலாக அந்த ஜாதகர் வந்து மரத்து மேலே உக்காந்துக்கிட்டு அந்த வில்வ இலையை கிள்ளி போட்டாராம், அது வந்து லெவல் ஆயிருச்சான். இது ஒரு பக்கம். இது நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஏற்புடையதல்ல. இப்போ இந்த குரு கிரகத்துக்கு உரிய கடவுள் அப்படின்னு இந்த தட்சிணாமூர்த்தியை சொல்லுவாங்க. அந்த தட்சிணாமூர்த்தி கான்செப்ட் வேறு. அதாவது வந்து அவர் இந்த சனத்குமாரர்களுக்கு மௌன உபதேசம் பண்ணுவார். அந்த கெட்டப் தான் அந்த தட்சிணாமூர்த்தி. சரி, சிவனுக்கு உரிய இது வந்து வில்வம், வந்து குருவுக்குரிய கடவுள் தட்சிணாமூர்த்தி. இப்போ குரு சரியில்லைன்னா வயிற்று வலி வரும். அந்த வயிற்று வலிக்கு இந்த வில்வ இலையை வந்து ஒரு மருந்தாக சொல்கிறாங்க, சித்த மருந்தில். அப்படி இதை வேணால் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ மரணம் என்பது ஆழ்ந்த தியானத்தில் நிகழக்கூடும். இப்போ இலையை கிள்ளி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மரணம் நிகழ வாய்ப்பே கிடையாது. இப்படி சில முரண்பாடுகள் இருக்குது நமக்கு. ஆனால் இன்னொரு கதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து என்னென்னா, சோழராஜா அவர் வந்து வெட்டியாக உக்காந்துக்கிட்டு இந்த கஜானால வந்து விழுதில்லை ஏழா பாழைங்க கட்டுற வரி, அந்த வரிப்படத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டுறாரு. கோயில் கட்டி அதுக்கு ஓப்பனிங்க்கு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அது ஃபிக்ஸ் பண்ணும்போது ராத்திரி ராஜாவுக்கு கனவுல ஈஸ்வரன் வருவார். ஈஸ்வரன் வந்து, ராஜா நீ டேட்டை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோ, எனக்கு வேற ஒரு கோயில் ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறார். ராஜாவுக்கு ஒரே பரபரப்பாயிடுறார். என்னடா இது, நாம் சக்கரவர்த்தி, நாம் ஒரு கோயில் கட்டினா அதில் லாஜிக் இருக்குது,
இதை போன்ற இன்னொரு கோவில் கட்டக்கூடிய அளவுக்கு எவன் இருக்கான் நாட்டில் அப்படின்னு அவர் வந்து எல்லாரையும் விரட்டி விடுறாரு, போய் பாருங்க அப்படின்னு. இப்போ விரட்டி விடும்போது அங்கே ஒரு சிவத்தொண்டர், அவர் வந்து அவரும் அவருடைய சீடரும் ரெண்டு பேரும் இருப்பாங்க. அவங்களுடைய கதை என்னடான்னா, ரெண்டும் பைத்தியங்க. அதாவது சிவனுக்கு கோவில் கட்டுறாப்புல அவங்களே கற்பனை பண்ணிக்கிறது, இந்த இடத்துல இந்த ஸ்தம்பம் வரும், இந்த இடத்துல இந்த ஸ்தம்பம் வரும், இந்த இடத்துல தான் கர்ப்ப கிரகம் வரும், இந்த இடத்துல கொடிமரம் வரும், இப்படியாக. ஐ லைக் இட். அதாவது இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் ஸ்தூலமாக என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்டே கிடையாது, நீங்கள் சைக்கலாஜிக்கலாக என்ன பண்ணுறீங்க அதான் முக்கியம். அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.